ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு பொட்டேட்டோ கேப்சிகம் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதுல ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம கடைசியா சேர்த்தோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும், அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் கலர் வந்து கோல்டன் கலர் ஆனதும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில 2 கேப்சிகம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். கேப்சிகமே எண்ணெயில் வதக்கிட்டு கடைசியாக சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். இது இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் இருக்கட்டும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அதே கடாயில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் வந்து சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி வந்து சேர்க்கணும். நான் 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா பொடியா கட் பண்ணணும். நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி கூட சேர்க்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மசாலா தூள் வந்து சேர்க்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ மசாலா தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். மசாலா தூள் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கணும். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ மசாலா அந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை மூடி வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி வந்து எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இதை வந்து மூடி வைக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு செப்பரேட்டாக வந்திருக்கு. இப்போ இதில் உருளைக்கிழங்கையும் கேப்சிகமையும் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் நல்லா குக் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி வதக்குனதுனால இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா குக்காக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கிரேவி எண்ணெய் எல்லாம் செப்பரேட்டாக வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சூப்பராக சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. கிரேவியும் நல்லா கெட்டியாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் பொட்டேட்டோ கேப்சிகம் கறி வந்து ரெடி ஆகிட்டு, கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான டேஸ்டில் கிரேவி. இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பொட்டேட்டோ கேப்சிகம் கறி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கேப்சிகம் பொட்டேட்டோ கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கேப்சிகம் கறி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கேப்சிகம் பொட்டேட்டோ கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதை சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு.